Hi friends, I am Arun. Welcome back to my video. நம்ம எல்லாத்துக்குமே சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா அதோட டேஸ்ட். ஸோ நமக்கு எப்படி இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குதோ அதே மாதிரி இந்த நாய்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்டோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம சாப்பிடக்கூடிய சாக்லேட்டை வந்து டாக்ஸுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் தான் இருக்கு. ஈவன் அந்த நாய் செத்து போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ எதனால அந்த டாக்ஸுக்குலாம் அந்த சாக்லேட் ரொம்பவே டேஞ்சராக இருக்கு அண்ட் இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். டாபிக்ல போகலாம். சாக்லேட்டில் ரெண்டு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, ஒன்று தியோப்ரோமின், இன்னொன்று கெஃபைன். அண்ட் இந்த தியோப்ரோமின் லெவல் பார்த்தீங்கன்னா கெஃபைனை விட 3 times சாக்லேட்டில் அதிகமாக இருக்கும். பட் நம்ம காஃபி குடிக்கிறோம் பார்த்தீங்களா, காஃபியில் வந்து கெஃபைன் மாலிக்யூல் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம காஃபி எதுக்காண்டி குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை வந்து கொஞ்சம் நேரம் ஆக்டிவாக வச்சுக்கணும். டயர்டாக வர டைமில் தான் நம்ம காஃபி குடிப்போம். அதே மாதிரி நமக்கு எப்பப்பெல்லாம் தூக்கம் வர மாதிரி இருக்கோ அந்த டைமில் தான் இந்த காஃபி குடிப்போம். ஸோ காஃபி குடிக்கிறப்ப என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஃபியில் இருக்கக்கூடிய கெஃபைன் மாலிகூல்ஸ் இருக்குல்ல, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்லோட ரிசெப்டர்ஸில் போய் அட்டாச் ஆகிக்கும். ஸோ அந்த கெஃபைன் மாலிகூல் போய் அட்டாச் ஆகக்கூடிய ரிசெப்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அடினோசின் அப்படின்ற ஒரு மாலிகூல் போய் அட்டாச் ஆகும். ஸோ அந்த அடினோசின் மாலிகூலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடிலாம் எப்பப்போ ஒர்க் அதிகமாக பண்ணுறோமோ அப்போலாம் டயர்டாகும். அதே மாதிரி நமக்கு ஸ்லீப்பினஸ் வரதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அடினோசின் மாலிகூல் தான். ஸோ அந்த அடினோசின் மாலிகூல் போய் எப்பப்போ அந்த ரிசெப்டரில் அட்டாச் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வந்து டயர்னஸாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த கெஃபைன் மாலிகூல் என்ன பண்ணுன்னா இந்த அடினோசின் மாலிகூல் போய் அட்டாச் ஆகக்கூடிய ரிசெப்டரில் தான் போய் இது அட்டாச் ஆகிக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நரம்புகள்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தூண்டப்பட்டு நமக்கு கொஞ்சம் நேரம் ஆக்டிவாக இருப்போம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி குடிக்கிறப்ப நடக்குது. அதனால தான் நம்ம கொஞ்சம் நேரம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அப்படியே மெயின் கண்டென்ட் வருவோம். ஸோ நம்ம சாக்லேட் சாப்பிட்றப்ப அந்த சாக்லேட்டில் இருக்கக்கூடிய தியோபுரோமைன் வந்து நம்ம பாடிக்குள்ளே போனோன்னே சேம் ப்ராசஸ் தான், எப்படி அந்த கெஃபைன் என்ன பண்ணுச்சோ அதே மாதிரி தான் அந்த தியோபுரோமைன் போய் அந்த அடினோசின் ரிசெப்டாரில் போய் அட்டாச் ஆகிக்கும். ஸோ அந்த தியோபுரோமினை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் ரெண்டு என்சைம்ஸ் இருக்குது, ஒன்று வந்து CYP1A2 அண்ட் ரெண்டாவது வந்து CYP2E1. இந்த ரெண்டு என்சைம்ஸும் தான் நம்ம தியோபுரோமின் மாலிகுலை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த மாலிகுல் பிரேக் டவுன் ஆன பிறகு திருப்பி அடினோசின் மாலிகுலை வந்து அதில் அட்டாச் ஆகிக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் நம்ம சாக்லேட் சாப்பிட்ட பிறகு நடக்குது. ஸோ நம்ம சாக்லேட் எடுத்துக்கிறப்ப நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. காரணம் என்ன, நம்ம பாடியில் வந்து அந்த மாலிகுலை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான என்சைம்ஸ் இருக்குது. ஸோ இதனால் நம்ம பாடி திருப்பி நார்மல் கண்டிஷனுக்கு கொஞ்சம் நேரத்திலே வந்துடும். பட் டாக்ஸோட மெட்டபாலிசம் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் ஹியூமன் பாடியை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ மெட்டபாலிசம் அப்படின்னா என்னென்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். ஸோ டாக்ஸ் சாக்லேட் சாப்பிட்றப்ப அந்த சாக்லேட்டில் இருக்கக்கூடிய தியோபுரோமின் மாலிகுல் என்ன பண்ணுன்னா அடினோசின் மாலிகுல் போய் அட்டாச் ஆகக்கூடிய ரிசெப்டார்ஸில் போய் இந்த தியோபுரோமின் மாலிகுல் அட்டாச் ஆகும். பட் நம்ம பாடியில் வந்து ரெண்டு என்சைம்ஸ் இருக்குது இந்த மாலிகுலை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு. பட் டாக்ஸுக்குலாம் நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு என்சைம்ஸுமே அதுக்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுல் ஈஸியாக பிரேக் டவுன் ஆகுது. ரொம்ப நேரத்துக்கு அந்த மாலிகுல் அந்த ரிசெப்டார்லேயே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த நாய்களோட நரம்பு மண்டலம் மெயினாக பாதிக்கப்படும். ரெண்டாவது வந்து அதோட ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இதனால் பிபியும் இன்க்ரீஸ் ஆகும், பிளட் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மூணாவது வந்து அதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டோட்டலாக டேமேஜ் ஆகும். ஸோ டாக்ஸ் சாக்லேட் சாப்பிட்ட பிறகு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டாக்ஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும். ஸோ டயர்டே ஆகாமல் கொஞ்சம் நேரத்துக்கு ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம சாக்லேட் சாப்பிட்ருக்கு அப்படின்னு. ரெண்டாவது வந்து உடல் நடுக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அண்ட் மோஸ்ட்லி வந்து வாமிட் அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சாக்லேட்டில் இருக்கக்கூடிய தியோபுரோமின் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஈவன் அந்த நாய் செத்து போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாக்லேட்டோட டைப்ஸை பொறுத்து இருக்குது. மில்க் சாக்லேட்டை கம்பேர் பண்ணுறப்ப டார்க் சாக்லேட்டில் தியோபுரோமின் லெவல் 3 times அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் எக்காரணத்தை கொண்டும் டார்க் சாக்லேட்டில் உங்கள் நாய்களுக்கு கொடுத்துடாதீங்க. அண்ட் மில்க் சாக்லேட்டை கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில எக்ஸ்பர்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் கொடுத்த பிறகு ஏதாவது ரொம்பவே ஹைப்பர் ஆக்டிவ்னஸாக இருந்துச்சு, வாமிட் வந்துட்டே இருந்துச்சு உங்கள் நாய்க்கு, அதே மாதிரி உடல் நடுக்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வெட்டினரி டாக்டர் உடனே கூப்பிட்டுருங்க. அண்ட் இதனால் உங்கள் நாய்க்கு எந்த ஒரு பாதிப்புமே வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நாய் வளர்த்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அண்ட் மறக்காமல் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்டுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.